வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, 11th அக்கௌண்டன்ஸில் யூனிட் 5 ட்ரையல் பேலன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இதில் எக்ஸசைஸ் 5 பார்க்கலாம். ட்ரையல் பேலன்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. ப்ரிப்பேர் தி ட்ரையல் பேலன்ஸ் ஃப்ரம் தி ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆஃப் ராஜேஷ் அஸ் ஆன் 31st March 2017. ராஜேஷோட பேலன்ஸ் கொடுத்துருக்குங்க, அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 31st March 2017 நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கு நம்மளை. இப்போ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஒன்றுமே இல்லை, நீங்கள் எப்பயும் போல் இந்த புக்ஸ் ஆஃப் ராஜேஷன் கொடுத்துங்க. ட்ரையல் பேலன்ஸ் அஸ்ஸான் 31st March 2017, இதான் ஹெட்டிங். உங்களுக்கு சீரியல் நம்பர், நேம் ஆஃப் அக்கௌண்ட், எல்எஃப், டெபிட் பேலன்ஸ் ருபீஸ், கிரெடிட் பேலன்ஸ் ருபீஸ் இப்படி கொடுத்துங்க. ஒன் சைடு தான் அது கொடுத்துட்டு, இப்போ ஒன் பை ஒன்றா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் டெபிட் பேலன்ஸாக இல்லை கிரெடிட் பேலன்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அப்புறம் அதை எடுத்து அந்த அமௌண்ட்டை டெபிட் பேலன்ஸாக இருந்தால் டெபிட் கார்டுலேயும், கிரெடிட் பேலன்ஸ் இருந்தால் கிரெடிட் கார்டுலையும் எடுத்து ஃபிட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். இப்போ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னா, 13,000 பீஸ் கொடுத்துருக்குது. பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது ஒரு அசட் நமக்கு, இது ஒரு கரண்ட் அசட் தான் அது. அது மட்டும் இல்லாமல் ரிசீவபிள் அமௌண்ட்னால பெற வேண்டிய பணம்னு அர்த்தம். பெற வேண்டிய பணம் எல்லாமே நம்ம எங்கே வரணும், டெபிட்லாம் வரும். ரிசீவபிள் அமௌண்ட் எல்லாமே டெபிட், பேயபிள் அமௌண்ட் எல்லாமே கிரெடிட் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதே பில்ஸ் பேயபிள் வந்தால் கிரெடிட்டில் வரும் உங்களுக்கு. ரிசீவ்டு வேறு, ரிசீவபிள் வேறு, மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போ இதே வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்னு கொடுத்துருந்தாக்கா அது இன்கம், அது கிரெடிட்லாம் வரும். இது ரிசீவபிள், பெற வேண்டிய பணம்னு அர்த்தம். ஓகேவா? பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது 13,000 ருபீஸ் கொடுத்துருக்குது. இது ஒரு ரிசீவபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் டெபிட் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் சார்ஜஸ், பேங்க் சார்ஜஸ்னாக்கா வங்கி கட்டணம்னு அர்த்தம். இது ஒரு எக்ஸ்பென்சஸ் நமக்கு. ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸுமே நம்ம டெபிட் அப்படிங்கிற ரூல்ஸ் படி பேங்க் சார்ஜஸை டெபிட் பண்ணிடலாம், 750 ருபீஸ். அடுத்து கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னா ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் தான் அர்த்தம். ஸோ இது எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா எக்ஸ்பென்ஸும் டெபிட் நமக்கு ரூல்ஸ் படி. ஸோ அதனால் இந்த 350 ருபீஸை கன்வீனியன்ஸ் சார்ஜஸ் டெபிட் பண்ணிக்கலாம். டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்னாக்க நமக்கு ஒரு இன்கம். அது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணுறதுங்கிறது நமக்கு இன்கம். எல்லா இன்கமுமே கிரெடிட்டில் வரும், எக்ஸ்பென்ஸ்லாம் டெபிட், இன்கம்லாம் கிரெடிட். அதனால் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டை நீங்கள் கிரெடிட்டில் எழுதிக்கலாம், 1,300 ருபீஸை. அடுத்து கேஷ் இன் ஹேண்டு, கேஷ் இன் ஹேண்ட்னாக்க நம்ம கேஷ் ஹேண்டில் உள்ள கேஷ் தான், அது இயர் எண்டிங் இல்லை. ஸோ இந்த அமௌண்ட் 1,000 ருபீஸ் இருக்குது, இது ஒரு கரண்ட் அசட் அப்படிங்கும் போது நீங்கள் வந்து இதே நீங்கள் டெபிட்டில் எழுதிக்கலாம். அடுத்தது ட்ராயிங்ஸ், ட்ராயிங்ஸ் அப்படின்னாக்க கேபிட்டலுக்கு ஆப்போசிட் தான் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது. ட்ராயிங்ஸ்னால் பர்சனல் பர்பஸுக்காக அந்த ப்ரொப்பரேட்டர் பிஸ்னஸில் உள்ள அமௌண்ட் எடுத்துக்கிறதுக்கு பிறகு தான் ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது. எப்போ இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து பிஸ்னஸுக்கு வர திரும்ப கொடுக்கணும், அது ஒரு ரிசீவபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால ட்ராயிங்ஸ் டெபிட்டில் வரும். சண்டி டெட்டாஸ் அப்படின்னாக்க கிரெடிட்டுக்கு நம்ம வந்து கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கஸ்டமர் தான் டெட்டாஸ்னு சொல்கிறது. கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்பொழுது அவர்கிட்ட நம்ம எப்போ இருந்தாலும் அந்த பணத்தை ரிசீவ் பண்ணணும். இது ஒரு ரிசீவபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 17,500 ருபீஸை டெட்டாஸை நம்ம வந்து டெபிட் பண்ணிக்கிறோம். சண்டி டேட் தான் பற்பல பல பேருக்கு நம்ம வந்து கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், அதான் சண்டி டேட்டாஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெட்டாஸ் அப்படிங்கிறது எப்பவுமே டெபிட்லாம் வரும். அடுத்து பில்ஸ் பேயபிள், நம்மகிட்ட சொன்னால் உங்களுக்கு ரிசீவபிள் அமௌண்ட் எல்லாமே டெபிட்டில் வரும், பேயபிள் அமௌண்ட் எல்லாமே கிரெடிட்டில் வரும்ட்டு. இது வந்து பில்ஸ் பேயபிள் அப்படிங்கிறதுனால இது ஒரு கிரெடிட் பேலன்ஸ் தான், இது ஒரு பேயபிள் அமௌண்ட். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கிரெடிட் சைடில் எழுதிக்கலாம் அதை. அடுத்து கேபிட்டல் அப்படின்னாக்க ப்ரொப்பரேட்டர் பிஸ்னஸ்க்கு போட்ட அமௌண்ட்டு, அந்த பிஸ்னஸ் எப்போ இருந்தாலும் அவருக்கு ரீபே பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் கேபிட்டல் அப்படிங்கிறது. ஸோ அது ரீபேயபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால, பேயபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால இதை நீங்கள் என்ன பண்ணலாம், இதையும் கிரெடிட் பண்ணிடலாம். இப்படி நீங்கள் டெபிட்லாம் டெபிட் கார்டுலையும் கிரெடிட்லாம் கிரெடிட் கார்டுலையும் எழுதினீங்கனாக்க உங்களுக்கு டெல் பேலன்ஸ் டபுள் சைட் டோட்டல் என்ன வரும்னாக்க 39,200 ருபீஸ் ஈக்குவலாக உங்களுக்கு டபுள் சைடு வந்துடும். ஸோ இதோட அந்த 5th எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து 6th கொஸ்டினை பாருங்கள். தி ஃபாலோயிங் பேலன்சஸ் ஆர் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் தி புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் அசான் 31st December 2016. ப்ரிப்பேர் தி ட்ரையல் பேலன்ஸ், ரவிச்சந்திரனுடைய ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அவனோட பேலன்ஸை வச்சு இப்போ நீங்கள் ஹெட்டிங் வந்து எப்படி எழுதிக்கிறேன்னாக்க, இந்த புக்ஸ் ஆஃப் ரவிச்சந்திரன் கொடுத்துங்க. ட்ரையல் பேலன்ஸ் அசான் 31st December 2016 எழுதிங்க. இப்போ ஒன் பை ஒன்றா பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோன்னே கேபிட்டல் தான் இருக்குது. கேபிட்டலுங்கிறது ஒரு லைபிலிட்டி, அது ஒரு கிரெடிட் தான் அது. கிரெடிட் நீங்கள் எழுதிக்கலாம், ஏன்னா ப்ரொப்பரேட்டருக்கு வந்துட்டு அந்த பிஸ்னஸ் ரீபே பேபிள் பண்ண வேண்டிய அமௌண்ட் தான் கேபிட்டல் அப்படிங்கிறது. பேபிள் அமௌண்ட் எல்லாமே கிரெடிட் தான், கேபிட்டல் அப்படிங்கிறது கிரெடிட்டில் வரும். 1,50,000 நீங்கள் கிரெடிட் கார்டில் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் டெட்டாஸ், டெட்டாஸ்னால டெபிட் தான் ஆட்டோமேட்டிக்காக. டெட்டாஸ்னால் யாருனாக்க நம்மளோட கஸ்டமர் தான். நம்ம கிரெடிட்டுக்கு சேல்ஸ் பண்ணாங்க, யார் நம்மள்ட்டு இருந்து வாங்கிட்டு போகிறாரோ அவர் தான் டெட்டாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அவர்கிட்ட வந்து எப்போ இருந்தாலும் அந்த அமௌண்ட் நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய அமௌண்ட் தான், இது ஒரு ரிசீவபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால டெட்டாஸை டெபிட் பண்ணிக்கலாம். 22,800 டெபிட்டில் வந்துடும் உங்களுக்கு. அடுத்து ரெண்டு ரிசீவ்டு, ரெண்டு நம்ம தான் ரிசீவ் பண்ணுறோம்.
ரெண்டு ரிசீவ் பண்ணால் நமக்கு இன்கம், அது இன்கம் எல்லாமே கிரெடிட், எக்ஸ்பென்ஸ் தான் டெபிட், இன்கம் எல்லாம் கிரெடிட். அதனால் வந்து ரெண்டு ரிசீவ்ட நீங்கள் 500 ருபீஸை கிரெடிட் எழுதிக்கலாம். அடுத்து பேங்க் ஓவர்டிராஃப்ட், பேங்க் ஓவர்டிராஃப்ட்னா பேங்க்ல நம்ம எக்ஸ்ட்ரா லோன் ரிசீவ் பண்ணிருக்க மாதிரி தான் அது. ஸோ அப்படி ரிசீவ் பண்ணிக்கும் போது அது பேபிள் அமௌண்ட், ரீபேபிள் அமௌண்ட் தான். பேபிள் அமௌண்ட் எல்லாமே எங்கே வரும்னாக்கா கிரெடிட்ஸ் எல்லாம் வரும். இந்த 3,100 ருபீஸ் பேங்க் ஓவர்டிராஃப்ட் கிரெடிட் எழுதிங்க. அடுத்து கிரெடிட்டாஸ், கிரெடிட்டாஸ் அப்படின்னாக்க கிரெடிட்டாஸ்னால் கிரெடிட்டு தான். எப்படி அப்படின்னா சப்ளையர்ஸ் தான் கிரெடிட்டாஸ், நம்ம கிரெடிட்டுக்கு சப்ளை பண்ணுவாங்க. அந்த கிரெடிட்டு நம்ம வாங்கியிருக்கணும்னு அர்த்தம். அப்படி வாங்கியிருக்கக்கூடிய அமௌண்ட் வந்துட்டு இன் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரீபே பண்ணணும். அது பேயபிள் அமௌண்ட் அப்படிங்கிறதுனால கிரெடிட்டாஸ் வந்து கிரெடிட்டில் வரும். ப்ரீமிசஸ் அப்படின்னாக்கா லேண்ட் அண்ட் பில்டிங் தான், அது ஒரு அசட், ஃபிக்ஸ்டு அசட் தான் அது. ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்டு அசட் அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை டெபிட் பண்ணிக்கலாம். 1,46,000 அப்படிங்கிறது ப்ரீமிசங்கிறது டெபிட் தான், உங்களுக்கு டெபிட் எழுதிங்க. அடுத்து ஓப்பனிங் ஸ்டாக், இது ஒரு கரண்ட் அசட், கரண்ட் அசட் அசட் எல்லாமே டெபிட் தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் அப்படிங்கிறது நீங்கள் டெபிட்ல எழுதிக்கலாம். பர்ச்சேஸ், அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது குட்ஸ் என்னாவது குட்ஸ் கம்ஸின் உள்ளே வருது, டெபிட் வாட் கம்ஸின் அப்படி ரூல்ஸ் படி பர்ச்சேஸை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டெபிட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் வந்து டெபிட்டில் வரும், எவ்வளோனாக 45,000 டெபிட்டில் நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் சேல்ஸ், சேல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்க 75,000 இருக்குது. ஸோ சேல்ஸ் பண்ணால் குட்ஸ் வந்து கோஸ் அவுட் வெளில தான் போகும். அப்படி வெளில போகும்போது கிரெடிட் வாட் கோஸ் அவுட் ரூல்ஸ் படி சேல்ஸ் எப்பயுமே கிரெடிட்டில் வரும். ஸோ இந்த 75,000 சேல்ஸை நீங்கள் கிரெடிட்டில் எழுதிக்கலாம். அடுத்து ரிட்டன் இன்வெர்ட்ஸ், ரிட்டன் இன்வெர்ட்ஸ்னால் சேல்ஸ் ரிட்டன் அர்த்தம். சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு, நம்மளோட கஸ்டமர் வந்து ரிட்டன் பண்ணி நம்மளுக்கே அனுப்பும்போது குட்ஸ் வந்து இன்வெர்ட் உள்ளே தான் வரும். அதனால் சேல்ஸ் ரிட்டனுக்கு இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னாக்க ரிட்டன் இன்வெர்ட்ஸ், சேல்ஸ் ரிட்டன் ஆல்சோ நோன் அஸ் ரிட்டன் இன்வெர்ட்ஸ். ஞாபகத்தை வச்சுக்கிங்க. சேல்ஸ் எப்பவுமே கிரெடிட்டில் வரும், சேல்ஸ் ரிட்டன் டெபிட்டில் வரும். ஏன் அப்படின்னாக்க சேல்ஸ் பண்ண குட்ஸ் வந்து ரிட்டன் ஆகி நமக்கு உள்ளே தான் வருது, டெபிட் வாட் கம்ஷன் குட்ஸ் கம்ஷன் உள்ளே வரும்பொழுது, அதனால் சேல்ஸ் ரிட்டன் நம்ம டெபிட் தான் பண்ணணும். ஸோ ரிட்டன் இன்வெர்ட்ஸ் அப்படிங்கிறது டெபிட்டை நீங்கள் எழுதிக்கலாம். டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணும்பொழுது அலவுட்னா நம்ம பெய்டு பண்ணிருக்கோம்னு அர்த்தம் நம்ம கஸ்டமருக்கு. ஸோ டிஸ்கவுண்ட் நம்ம அலோவ் பண்ணும்போது நமக்கு ஒரு எக்ஸ்பென்ஸ் இருக்குது, எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் அப்படின்னு ரூல்ஸ் படி டிஸ்கவுண்ட் அலவுட் வந்து நீங்கள் டெபிட்டில் ரெண்டு எழுதிக்கலாம். அடுத்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1,000 ருபீஸ் இருக்குது, நம்மளுடைய சப்ளையர்ட்டேருந்து நம்ம டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அப்படி ரிசீவ் பண்ணும்போது நமக்கு இன்கம், அது டிஸ்கவுண்ட் ரிசீவ் பண்ணாக்க எல்லா இன்கமே எங்கே வரும்னா கிரெடிட்டில் வரும். இந்த டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1,000 ருபீஸ் நீங்கள் கிரெடிட்டில் எழுதிக்கலாம். அடுத்து வேஜஸ், வேஜஸ் ஒன்றாவது எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு, இது வேஜஸ் பெய்டு தான், அது உங்களுக்கு பார்க்க போனாங்க. எக்ஸ்பென்ஸ் எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட்டில் வரும். ஸோ வேஜஸ் வந்து நீங்கள் டெபிட்டில் 2,900 எழுதிக்கலாம். சேலரிஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ் தான், நம்ம எம்ப்ளாயிஸுக்கு நம்ம சேலரி பே பண்ணுறோம். அப்போ எக்ஸ்பென்ஸ் எல்லாமே டெபிட் அப்படின்னு ரூல்ஸ் படி சேலரிஸ் நீங்கள் டெபிட்டில் எழுதிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்னாக்க 3,500 ருபீஸ். அடுத்து கமிஷன் பெய்டு, கமிஷன் நம்ம தான் பெய்டு பண்ணியிருக்கோம். அப்படி கமிஷன் பெய்டு பண்ணும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் தான் நமக்கு அது. ஸோ எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் பண்ணி ரூல்ஸ் படி கமிஷன் பெய்டை நீங்கள் டெபிட் எழுதிக்கலாம் 1,100 ருபீஸை. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பொது செலவுகள்னு அர்த்தம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு எக்ஸ்பென்சஸ் தான், எல்லா எக்ஸ்பென்ஸுமே டெபிட் பண்ணி ரூல்ஸ் படி 2,000 ருபீஸ் ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் டெபிட் காலத்தில் காமிச்சிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் டெபிட் கிரெடிட் ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக எழுதிட்டீங்கன்னாக்க உங்களை ட்ரெயல் பண்ணுற டோட்டல் வந்துட்டு டபுள் சைட்லேயும் 2,35,100 ருபீஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இவ்வளோ தான் இந்த ரெண்டு சம்மந்தத்தில் சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். இதை நல்லா பார்த்துங்க. இப்படி ஒன்று ஒன்றையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டுனா இந்த எக்ஸாம் ஈஸியாக செஞ்சிடலாம். தேங்க்யூ.